பாத்திர கிழிச்சிட போதே. அருமைங்கடா, உனக்கு சோடா வாங்கிட்டு வர போயிருக்கான்டா. சோடாலாம் எதுக்கு மச்சி? ஏ புடுங்கி காசு அடிச்சு போயிட்டான் ஓடா. சாப்பிடுங்கம்மா, வெறு வயிற்றோட இருக்கீங்க, தம்பி வந்துருவாருமா, சாப்பிடுங்க. அருமை. ஏம்மா சோகமா இருப்பேன்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்க. கும்புரசாமி என்ன கைவிடலையா? சாப்பிடுப்பா சாப்பிடு. படுபாவி பசங்க எத்தனை நாள் பட்டினி போட்டாங்களோ. இந்தா இது வச்சுக்க, இந்தா இந்தா இது சாப்பிடு, இந்தா சாப்பிடுப்பா சாப்பிடு சாப்பிடு. அம்மா கோலா உண்டா? ஆமாம் இல்லை, எங்கடி கோலா உண்டா? சாப்பிடு படுத்துட்டு வரேன். சாப்பிட்றீங்களா? என்ன மூர் இருந்தா தலை விடுங்க. விடுங்க, எங்கடி போற? துறைங்க துறை துறை. டேய் துறக்க போறியா இல்லையா? மரியாதையா சொல்ற கனவு துறை. உன்னே போடுவா தட்ட தேடி நம்ம சாப்பிடலாம். தலை விட்டுக்கு போறா. நான்கு நாட்களுக்கு முன் கடத்தப்பட்ட அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டார். தன் மகனை மீட்பதற்கு எந்தவித சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறியிருந்தார் அமைச்சர் ஞானோதயம். ஆனால் குற்றவாளிகள் பிடிபடாமல் அமைச்சரின் மகன் மீட்கப்பட்டுள்ளதால் அவரை பிணைத்தொகை கொடுத்து மீட்டிருக்க கூடும் என்ற சந்தேகம் நிலவுகிறது. இது குறித்து அமைச்சர் ஞானோதயம் செய்தியாளர்களிடம் பெருசாலாம் ஒன்றும் இல்லப்பா, சின்ன அடிதான். உன்னை காப்பாற்றுறதுக்காக என் பேர் வில போயிடுச்சுடா, வில போயிடுச்சு. ஹலோ, நான் தான் ஏன் பேசுகிறேன். இல்லை தெரியாம தான் கேட்குறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க மச்சா? என்ன என்ன பண்ண சொல்றீங்க மச்சா? யோ அவங்கள பிடிப்பீங்களா இல்லையா ஐயா? நான் எந்த மூஞ்சி வச்சுட்டியா பிரச்சாரத்துக்கு போகிறது? மச்சா அவங்க ரெகுலரான ஆள் கிடையாது, இது ஏதோ புது கோஷ்டி. அவங்களாம் மாட்டினாதான் உண்டு, இல்லாட்டி அடுத்த அட்டம்ப்ட்ல தான் மாட்டுவானு. உன்னை எல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த திண்டுக்கல்ல ஒரு இன்ஸ்பெக்டர், அவன் பேர் தான் பிரம்மா. அவனுக்கு உடனே திண்டுக்கலுக்கு ஃபோனை போட்டு இங்கே மெட்ராஸ்க்கு வர சொல்றியா? என்னையா கேட்குறேன் பேசாமல் இருக்க? அவன் வேணாம் மச்சா. மச்சான் அவன் ஒரு மாதிரியான ஆள், எப்போதும் டிரான்ஸ்ஃபரில் தான் இருப்பான். இப்போ கூட சஸ்பென்ஸ் இல்லை. அதனால அவன் ஒரு சைக்கோ மச்சான். கொல்றதுக்காகவே யூனிஃபார்ம் போட்டவன். அவன் வாயை
திறந்து பேசி பல வருஷங்களாவது மச்சான். அவனை டிபார்ட்மெண்ட் விட்டு தூக்கிடலாம நாங்கெல்லாம் யோசனை பண்றோம். அப்ப அவன் தான் கரெக்டான ஆளு, அவங்ககிட்ட இந்த கேஸ ஒப்படைச்சிரு. மச்சான் நான் சொல்றதை கேட்க கூடாது. என்னங்க வெளியில வாங்க. நன்றி சார். மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபராக நம்ம ரெண்டு பேரும் சேர்த்தே பண்ணியிருக்காங்க. கேஸ் ஃபைல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடத்தினவங்களுக்கு பெருசாக எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, புது டீம். மோட்டிவ்ஸை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ண முடியல. இந்த கேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா, இந்த பாருங்க மிஸ்டர் பிரம்மா, நானும் உங்களை மாதிரி கராரான ஆள் தான். என்ன ஒன்று, உங்கள் கையில் துப்பாக்கி இருக்கு, என்கிட்ட இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். கடத்தினவங்க இன்னொரு அட்டம் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இது எலெக்ஷன் டைம். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த கேஸோட க்ளோசர் கிடைச்சதுன்னா இரு. எதுக்கு ஒரு வாரம்? இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்கள பிடிக்கணும். ஓகே. என்ன ஒன்றுமே சொல்லாமல் எழுந்திரிச்சு போகிறான்? 48 மணி நேரம்னு சொன்னீங்கல்ல, அதான் கிளம்பிட்டான்.